ஸோ இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎல் மோட்டார் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து சிங்கிள் டேங்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இப்போ ஆட்டோன்னா ஆட்டோ மோடு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் ஆன் ஆச்சுன்னா எல்இடி இண்டிகேஷன் வரும். அடுத்து டேங்க் ஃபுல்லாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டேங்க் ஃபுல் அப்படிங்கிற எல்இடி இண்டிகேஷன் வரும். டேங்க் எம்டினாலும் உங்களுக்கு டேங்க் எம்டிங்கிற எல்இடி இண்டிகேஷன் வரும். வித் பார்த்தீங்க அப்படின்னா பசர் இண்டிகேஷன் வரும் ஒரு 20 செகண்டுக்கு. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பைபாஸ் சுவிட்சு, ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஆட்டோ மோடு, மேனுவல் மோடு. ஸோ இப்போ மேனுவலில் போட்டீங்க அப்படின்னா மேனுவல் செக்ஷன் மேனுவல் போட்டுட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆன் பட்டன், இது ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மோட்டர் வந்து ஆன் ஆயிடும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இது நீங்கள் இந்த சுவிட்சை இப்படி ஆஃப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போது மேனுவல் மோடுலேயே நீங்கள் எந்த மோட்ரு யூஸ் பண்ணுறீங்க, அதாவது சப்மெர்சிபிளாக இருந்தாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 HP to 1.5 HP, மோனோ பிளாக்காக இருந்தாலும் 1 HP to 1.5 HP தான் மோட்ரு தான் நீங்கள் இதில் ரன் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன மோட்ரு, ரெண்டு மோட்டரில் எந்த மோட்ரு ரன் பண்ணுறீங்க? ஸோ இப்போ வந்து சப் மோட்டர் இது வந்து போரில் இன்செட் பண்ணியிருப்பீங்க, இன்னொன்று வந்து கீழ் டேங்கில் இருக்கும். ஸோ கீழ் டேங்க்லேருந்து மேல் டேங்க் பம்ப் பண்ணுறதுக்காக மோனோ பிளாக் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்காக வந்து இந்த கண்ட்ரோலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மோனோவா சப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் மோட்லேயும் நீங்கள் என்ன வேணுங்கிறத சூஸ் பண்ணி மேனுவல் மோடில் ஆன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மோட்டர் ஆன் ஆயிரும், ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் பைபாஸ் சுவிட்ச். இப்போது ஆட்டோ மோடு, இப்போ ஆட்டோ மோடு அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஸோ ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஆஃப் கண்டிஷன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது இந்த மெயின் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ரன் ஆகாது. ஸோ இப்போ வந்து நான் ஆட்டோ மோடு வந்து போடுறேன். ஆட்டோ மோட்னு போட்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ மோடில் நான் சப்பா மோனோவா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறேன். இப்போ நான் மோனோ பிளாக் மோட்டர் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ மோனோ பிளாக் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன், ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு கான்டாக்டர் ஆன் ஆகும். ஸோ கான்டாக்டர் ஆன் ஆகுதுங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேங்க் எம்டி, எல்இடி எரிஞ்சிட்ருக்கு, மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது டேங்க் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிட்டு வருது. ஸோ நம்பிட்டு இப்படி மேலே வரும்போது உங்களுக்கு பாருங்கள் மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு, டேங்க் ஃபுல்லுன்னு வந்துருச்சு. ஸோ டேங்க் எம்டி, எல்இடி ஆஃப் ஆயிரும் ஃபுல்லான உடனே. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டேங்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து பாருங்கள் குறைஞ்சிருச்சு. இப்போ டேங்க் எம்டிங்கிற எல்இடி எரியுது, ப்ளஸ் பசர் அடிக்கும். ஸோ பசர் அடிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் மோட்டர் ஆன் பண்ண வேணாம். ஸோ 20 செகண்ட் கழித்து நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். மோட்டர் ஆன் பண்ணுறது மேனுவல் தான், ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக், லோ ஆன் உடனே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகாது. ஸோ மேனுவலாக நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணுறது எந்த மோட்ரு அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் மோனோ பிளாக்கே ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ லோ ஆயிடுச்சு, எல்இடி இண்டிகேஷன் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க டேங்க் எம்டின் இருக்குது. ஸோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோட்ரு ஆன், உங்களுக்கு கான்டாக்டர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வாட்ரு ஃபில் ஆச்சு அப்படின்னா ஆஃப் ஆயிடும். ஸோ சேம் இதே தான் வந்து லோ ஆயிடுச்சு. இப்போ வந்து லோ ஆன உடனே நீங்கள் மோட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணும் அப்படிங்கிறத, மோனோவா சப்பா அப்படிங்கிறத டேங்க் எம்டி ஆன உடனே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் சப்பு செலக்ட் பண்ணிக்கங்க. சப்புனா வந்து நீங்கள் மேலே தள்ளணும், வந்து மேலே தள்ளிக்கங்க. மேலே தள்ளிட்டு நீங்கள் இப்போ ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்ரு ஆன் ஆயிரும். இது வந்து சப்புக்கான மோட்ரு. ஸோ உங்களுக்கு சப்பில் வந்து இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸு, நியூட்ரலு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ, M1ங்கிறது மோனோ பிளாக்கு. ஸோ ஃபேஸ் நியூட்ரலு. அடுத்தது பார்த்தீங்கன்னா SM2ன்னு இருக்கும், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மெர்சிபிளுக்கான ஃபேஸ் நியூட்ரல் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சப்மெர்சிபிளுக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்ரு, ஸோ RC-ல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, ஸோ காமனு, NC, இது ரெண்டு இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து இந்த கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு ரெண்டு மோட்ரு, ஸோ ரெண்டு டேங்க்கு இல்லைனா ரெண்டு மோட்ரு ஒரு டேங்க்கு அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த கண்ட்ரோலர் வந்து
நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற அனலாக் பேனல்லையே அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோலர் பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஆல்ரெடி டியூவல் ஸ்டார்டர் இல்லை அப்படின்னா வந்து அனலாக் பேனல் இருந்தது அப்படின்னா அதில் ஆட்டோ நாம் இதை வந்து இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.